துவாரகா ஸ்ரீமட்டத்தின் சான்று. இந்த காஞ்சி மட்டத்து குரு பரம்பரை இருக்கட்டும், துவாரகையில் ஆச்சாரியால் ஸ்தாபித்த மட்டம் இருக்கிறதல்லவா, அதன் குரு பரம்பரையிலும் இப்படியே கிட்டத்தட்ட ஆதி ஆச்சாரியால் காலத்தை சொல்லியிருக்கிறது. அங்கே இருந்த சுவாமிகளில் முதலில் சிலருக்கு யுதிஷ்டிர சகாப்தப்படி வருஷங்கள் சொல்லியிருக்கிறது. கிமு 3138 ஆரம்பிக்கும் நம்முடைய யுதிஷ்டிர சகம் ஜைன பௌத்தர்களுடையதல்ல. இப்படி ஆரம்பத்தில் சில பட்டங்களுக்கு சொன்ன பிறகு மற்றவர்களுக்கு கிமு 57 தொடங்கிய விக்ரம சகப்படி வருஷம் தந்திருக்கிறது. அந்த லிஸ்டின் படி ஆச்சாரியால் சித்தியானதாக சொல்லியிருக்கும் காலம் கிட்டத்தட்ட நாம் சொல்வதாகவே இருக்கிறது. அதே கிமு 5வது நூற்றாண்டுதான், ஆனால் சில வருஷங்கள் முந்தி இருக்கிறது. 2500 வருஷ சமாச்சாரத்தில் சில வருஷம் முந்தி பிந்தி என்பது பெரிய விஷயமே இல்லை. அதுவும் தவிர போன நூற்றாண்டில் அங்கே பீட்டாதிபதிகளாக இருந்த ஒருவரே விமர்சா என்ற புஸ்தகத்தில் நாம் சொல்கிற கிமு 509 அங்கீகரித்தும் எழுதியிருக்கிறார். இங்கே காஞ்சி மட்டத்தில், காஞ்சி ஸ்ரீமட்டத்தில் இதுவரை 68 சுவாமிகள் இருந்திருக்கிறோம் என்றால், அங்கே துவாரகை ஸ்ரீமட்டத்தில் தற்போது 1963 இருப்பவர் 79வது சுவாமிகள் என்று வரிசையாக குரு பரம்பரை வைத்திருக்கிறார்கள். முதல் சுவாமிகளிலிருந்து ஒவ்வொருவரும் இத்தனாம் வருஷத்திலிருந்து இத்தனாம் வருஷம் வரை பட்டத்தில் இருந்திருக்கிறார்கள் என்றும் நம் மட்டத்தை போலவே கணக்கு வைத்திருக்கிறார்கள். இங்கே ஆரம்பத்தில் 7 சுவாமிகள் 60 வருஷத்துக்கு அதிகமாக பட்டத்தில் இருந்து கிறிஸ்து சகாப்த ஆரம்பத்துக்கு வருகிறோம் என்றால், அங்கே அதற்குள் 11 சுவாமிகள் வந்துவிடுகிறார்கள். அவர்களில் 2 பேர்தான் 60 வருஷத்துக்கு மேல் பட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது 60 வருஷம் வெட்டிவிடலாம் என்றால் எப்படி சரியாகும்?